நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த மூவியில விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, இந்த மூவியில சிஜிஐ நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன் நீங்களே கூட சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனா எது விஎஃப்எக்ஸ் எது சிஜிஐ, இந்த விஎஃப்எக்ஸும் சிஜிஐயும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விஎஃப்எக்ஸ்னா என்ன, சிஜிஐனா என்ன, எந்தெந்த மூவிஸ்ல எல்லாம் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த மூவிஸ்ல எல்லாம் சிஜிஐ யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த விஎஃப்எக்ஸையும் சிஜிஐயும் மிக்ஸ் பண்ணியே நிறைய மூவிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதுல எந்த மூவிஸ் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். விஎஃப்எக்ஸ்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு மூவியை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படினா அந்த சீனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இல்லனா ஷூட் பண்றதுக்கே காம்ப்ளெக்ஸா டேஞ்சரஸா இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினா ஃபயர், ஸ்மோக், ரெயின் இது எல்லாமே விஎஃப்எக்ஸ்ல கொண்டு வருவாங்க. இந்த விஎஃப்எக்ஸ்ல டிஜிட்டல் எஃபெக்ட்ஸும் இருக்கும், பிராக்டிகல் எஃபெக்ட்ஸும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒன்னா கொண்டு வருவாங்க. ஓகே, அது என்ன டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து ஜுராசிக் பார்க் மூவி எடுத்துப்போம். அதுல அந்த டீரக்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா அந்த டைனோசரை வந்து சிஜிஐ ஆல தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சிஜிஐக்குள்ள விஎஃப்எக்ஸ் டீமோட ஒர்க்குமே இருக்கும். அந்த டீரக்ஸ் க்ளோஸ் அப் ஷாட்ல காமிக்கும் போதெல்லாம் ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அனிமேட்ரானிக் ரோபோட்டோட ஹெட் யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. என்னதான் அந்த டைனோசர் சிஜிஐயா இருந்தாலும் அது கூட டிஜிட்டலா விஎஃப்எக்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ரெயினா இருக்கட்டும், அங்க கீழே விழுகிற ட்ரீஸா இருக்கட்டும், டிஜிட்டலா அந்த அட்மாஸ்பியரை என்ஹான்ஸ் பண்ண யூஸ் பண்ணதுதான் இந்த டிஜிட்டல் விஎஃப்எக்ஸ். சோ பிராக்டிக்கல் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அந்த டீரக்ஸ் டைனோசரை வந்து ரியலா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனிமேட்ரானிக் பொம்மையை வந்து யூஸ் பண்ணது அப்படிங்கிறது பிராக்டிக்கல் விஎஃப்எக்ஸ். அதுலயே அந்த ரெயின், அந்த ட்ரீ, அந்த சிஜிஐ கேரக்டரை வந்து ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டலா கிரியேட் பண்ணதுதான் டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ். விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆர் ஃபயர். இப்போ ஒரு கார் சேஸ் சீன்ல அந்த கார் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிற மாதிரி காமிக்க போறாங்க அப்படின்னா அந்த காரை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க, ஆனா அதுக்கான எக்ஸ்ப்ளோஷனை வந்து லேட்டரா விஎஃப்எக்ஸ்ல தான் ஆட் பண்ணுவாங்க. எய்தர் அது வந்து டிஜிட்டல் எஃபெக்டா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா பிராக்டிக்கல் எஃபெக்டா இருக்கலாம். டிஜிட்டல் எஃபெக்ட் அப்படின்னா அந்த கார் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு ஃபயர் தேவைப்படும், அந்த ஃபயரை இவங்க வந்து டிஜிட்டலா கம்ப்யூட்டர் மூலமா கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா பிராக்டிக்கலா கிரியேட் பண்ணலாம். ரியல் லைஃப் ஃபயரை ஷூட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி டிஜிட்டலா கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் கிரீன் ஸ்கிரீன். ஒரு மூவியை ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் ஸ்கிரீனோ இல்ல ப்ளூ ஸ்கிரீனோ வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அந்த கிரீன் ஸ்கிரீனை வந்து குரோமா கீயை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே விஎஃப்எக்ஸ் குள்ள தான் வரும். சோ பேசிக்காவே விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கொண்டு வரது தான். சோ விஎஃப்எக்ஸ்லயே விஎஃப்எக்ஸ்னா என்ன, பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னா என்ன, டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சிஜிஐ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிஜிஐ அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜரி. பேசிக்கா இந்த சிஜிஐ அப்படிங்கிறது 3D கேரக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஒரு என்விரான்மெண்ட், வேற ஒரு பிளானட், வேற ஒரு எர்த் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சிஜிஐயால தான் உருவாக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவதார் மூவி. இந்த அவதார் மூவில பாண்டோரா அப்படின்னு ஒரு பிளானட்டை காமிப்பாங்க. அந்த மூவில வந்து பாண்டோரா அப்படிங்கிற ஒரு பிளானட் உண்மையிலே இல்லை. சோ அதனால அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாவே சிஜிஐ தான். அதே மாதிரி அந்த மூவில வந்த கிரியேச்சர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே சிஜிஐ தான். பட் ஆனா கம்ப்ளீட்டா சிஜிஐயா அப்படின்னு கேட்டா அது கம்ப்ளீட்டா கிடையாது. பிகாஸ் அந்த நேவி கேரக்டர்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க, அவங்கள தான் சிஜிஐயா கொண்டு வருவாங்க. இது வந்து மோஷன் கேப்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சிஜிஐ கேரக்டரோட எமோஷன், ரியலிசம், எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே ஒரிஜினலா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னதான் ஒரு சிஜிஐ கேரக்டரா இருந்தாலும் ஒரு ஆக்டரை ஆக்ட் பண்ண வச்சு அவரை தான் சிஜிஐ கேரக்டரா மாத்துவாங்க. இந்த சிஜிஐ பிளஸ் மோஷன் கேப்சர் இந்த டெக்னாலஜி வச்சு நிறைய மூவிஸ் வந்திருக்கு. பேசிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹல்க்ல இருந்து கிங் காங், பியூட்டி அண்ட் த பீஸ்ட், தானோஸ், ராக்கெட் இந்த எல்லா கேரக்டர்ஸுமே சிஜிஐ பிளஸ் ஒரு ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதை மோஷன் கேப்சர் மூலமா கேப்சர் பண்ணி ஒரு சிஜிஐ கேரக்டரா கொண்டு வந்திருப்பாங்க. இதுலயே முழுக்க முழுக்க சிஜிஐயால மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து லைவ் ஆக்ஷன் மூவிலயுமே இருக்கு. அப்படி ஒரு சில மூவி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லயன் கிங் சொல்லலாம். இந்த லயன் கிங் மூவில வந்த எல்லா அனிமல்ஸுமே சிஜிஐ தான். நம்மளால உண்மையான லயன்ஸையோ அனிமல்ஸையோ கூப்பிட்டு வச்சு நடிக்க வைக்க முடியாது. மேபி டாக்ஸ் வேணா ட்ரெயின் பண்ணி நடிக்க வைக்கலாம். பட் எனவே இந்த லயன் கிங் மூவில வந்த எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சிஜிஐ தான். இதை தாண்டி சானிக் த ஹெட்ஜ்ஹாக் அப்படிங்கிற மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அந்த ப்ளூ கலர்ல ஒரு கியூட்டான சானிக் அப்படிங்கிற கேரக்டர் ஒன்னு வரும். அந்த கேரக்டரை கம்ப்ளீட்டா சிஜிஐயால தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மூவியை பார்க்கும்போது ரியல் வேர்ல்டுல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ ஓகே, விஎஃப்எக்ஸ்க்கும் சிஜிஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஜிஐ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து ஒரு கேரக்டரையோ ஒரு என்விரான்மெண்டையோ இல்ல ஒரு கிரியேச்சரையோ கிரியேட் பண்றது. அதே நீங்க விஎஃப்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஷாட்டை மென்மேலும் மெருகேத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய
ஒரு எஃபெக்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல வந்து சிஜியையும் விஎஃப்எக்ஸையும் கலந்து தான் இம்பாசிபிளான சீன்ஸை நம்பகத்தன்மையை கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு மூவில சிஜிஐயை யூஸ் பண்ணாம வெறும் விஎஃப்எக்ஸ் மட்டும் வச்சியுமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சிஜியையும் விஎஃப்எக்ஸும் கலந்த மூவிஸை பார்த்துருவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவதார், ஜுராசிக் பார்க், இதுல எல்லாத்துலயுமே சிஜிஐ பிளஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாமே கலந்துதான் இருக்கும். இப்போ அயன்மேன் மூவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அயன்மேன் ஷூட் ஒரு சிஜிஐ, அதுக்கப்புறம் அவர் வானத்துல பறக்கிறது, அயன்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது, இது எல்லாமே சிஜிஐ தான். பட் ஆனா இதை தாண்டி கிரீன் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது என்னதான் சிஜிஐ ஷூட்டா இருந்தாலும் அதை க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது பிராக்டிக்கல் எலமெண்ட்ஸுமே ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது உண்மையிலே அயன்மேன் மாதிரியான ஒரு ஷூட்டை வந்து ரெடி பண்ணிருப்பாங்க, அதை விஎஃப்எக்ஸ்ல வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி ரியல் வேர்ல்டு என்வரன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்த ஜைஜான்டிக் ரோபோட்ஸ் எல்லாம் லைக் ஆப்டிமைஸ் பிரைம், மெகாட்ரான், இது எல்லாமே சிஜிஐ கேரக்டர்ஸ் தான். பட் ஆனா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனா இருக்கட்டும், எக்ஸ்பிளோஷனா இருக்கட்டும், அதோட டீடைல்டு மூவ்மெண்டா இருக்கட்டும், ஃபைட்ல பில்டிங்கை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது தான். ஸோ விஎஃப்எக்ஸ்னா என்ன, சிஜிஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ ஒரு சில மூவிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்காக நாங்க இந்த மூவில வந்து சிஜிஐ யூஸ் பண்ணல, வெறும் பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மூவில நாங்க சிஜிஐ யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மூவில வந்து கம்ப்ளீட்டா இவங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் சிஜிஐ மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அந்த மூவில இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி சிஜிஐயே நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு ரிலீஸ் பண்ண நிறைய படங்கள் இருக்கு. அப்படி அந்த டைரக்டர்ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸோ சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த மூவில கிராபிக்ஸே யூஸ் பண்ணாம எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட தான் பார்ப்போம். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அங்க உண்மையிலேயே வந்து விஎஃப்எக்ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ ஏதோ ஒண்ணு அங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ டாம் குரூஸே வந்து இந்த டாப் கன் மேவரிக் மூவியில நோ சிஜிஐ அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நாமளும் வந்து இந்த மூவில எந்த ஒரு சிஜிஐ விஎஃப்எக்ஸும் யூஸ் பண்ணல அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாம இவரோட மூவிஸ்ல இவர் ஸ்டன்ஸ் எல்லாமே ரியலா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். And everything you see in this film, obviously it's for real. All of the flying that you see in this picture, it's everything is real. இவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஜெட்ஸ் எதையுமே நாங்க சிஜிஐயால கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் இவருக்கு ஜெட் எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படிங்கறதுனால இந்த மூவிக்காக இவர் வந்து ரியலா ஜெட் எல்லாம் ஓட்டிதான் இருக்கிறாரு. சோ மேபி சிஜிஐ இந்த மூவில யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஆனா விஎஃப்எக்ஸ் இந்த மூவில யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என் கிரெடிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட கிரெடிட்ஸ் மட்டும் பக்கம் பக்கமா போய்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாமே ரியல் ரியல் அப்படின்னு டாம் குரூஸ் சொல்றாரு. ஆனா கூகுள்ல என்ன போட்டிருக்குது அப்படின்னா டாப் கன் மேவரிக் வந்து அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக ஆஸ்கர் நாமினேட் ஆக்சுவலா டாம் குரூஸ் ஜெட்டையுமே ஓட்டி இருக்கிறாரு. அந்த மிஷைலுமே லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அது கூடவே இவங்க இந்த மூவில நிறைய விஎஃப்எக்ஸ்மே யூஸ் பண்ணிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஆப்பன்ஹைமர் மூவி ரிலீஸ் ஆகும் போதுமே இதையே தான் சொன்னாரு. இந்த மூவில நாங்க சிஜிஐயே யூஸ் பண்ணல அப்படின்னு. For any CGI shots in this movie, there are no CGI shots in the movie. கிறிஸ்டோபர் நோலன் மோஸ்ட் அவருடைய லார்ஜான கேமரா, அப்படிப்பட்ட கேமராவையே டார்க் நைட் மூவில வந்து ஆக்சிடென்டா உடைச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரியலா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மூவி டைரக்டர், அவருடைய மூவில நான் சிஜிஐயே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அதுவும் அந்த மூவியோட ஸ்டோரி ஒரு அட்டாமிக் பாம்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இதனால உண்மையிலேயே அட்டாமிக் பாம்பை வந்து வெடிக்க வச்சிருப்பாரோ, ட்ரினிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு அந்த டைம்ல வந்திருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் மூலயமா தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய கேசோலினா வெடிக்க வச்சு அதை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் டீமோட ஒர்க் எல்லாம் சேர்ந்து ஃபைனலா தான் வந்து நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாமிக் பாம்பையே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூவியோட என் கிரெடிட்ஸ்லுமே பாத்தீங்க அப்படின்னா விசுவல் எஃபெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 30 பேர்த்தோட நேம் போட்டிருப்பாங்க. பட் என்னதான் இங்க கிரெடிட்ஸ் கொடுத்திருந்தாலும் இன்னும் 80% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஆப்பன்ஹைமர் மூவியில விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிரெடிட்ஸ் கொடுக்க கிறிஸ்டோபர் நோலன் மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே இருக்கு. அண்ட் இந்த மூவியை இந்தியால ரிலீஸ் பண்ணும்போது நியூடு சீனை பிளாக் சீட் போட்டு மறைச்சிருப்பாங்க. அதையுமே மேபி இவங்க சிஜிஐயால தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து ஒரிஜினல் மூவி, அவங்க எடுக்கும் போது அது நியூட் சீனா தான் எடுத்திருப்பாங்க.
இருப்பாங்க. அதனால இது ஒரிஜினலா கணக்குல வராது அப்படிங்கறதுக்காக இந்த மூவில சிஜிஐயை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த சிஜிஐல ஒர்க் பண்ணவங்களுடைய நேம் தான் என் கிரெடிட்ஸ்ல மிஸ் பண்ணிருக்கலாம். சோ அதனால நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த மூவில சிஜிஐ யூஸ் பண்ணல அப்படின்னா முழுக்க முழுக்க நம்பிடாதீங்க, அந்த மூவில கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. சோ அவ்வளவுதான், இதை தான் இந்த வீடியோல வந்து கிளியரா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.